கடுப்பா இருக்குல்ல, ரொம்ப கடுப்பா இருக்குல்ல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள்ல இருக்கும். அந்த மாதிரி தான் துணிவு டீம் சிறப்பான அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வாரிசு டீம் ரொம்பவே சைலண்டா இருக்காங்க, ஏன் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு. இன்னும் ட்ரெய்லர் விடல, இன்னும் சென்சார் கொடுக்கல, இன்னும் ரிலீஸ் டேட் அறிவிக்கல, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ஏன் எவ்வளோ டிலே, இன்னும் என்ன பல மாசம் இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா எஸ்எஸ்சி டீம். கிட்டத்தட்ட இன்னும் 7 நாள் பக்கம், 1 வாரம் தான் இருக்கு, என்னதான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம ஃபேன்ஸ் என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி எப்போ ப்ரொடியூசர் ஆனாங்க, எப்போ விநியோகஸ்தர்கள் ஆனாங்கன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள போயிட்டே இருக்கு. புரியலையா? இல்லை, விநியோகஸ்தர்களும் அவங்க பாட்டு இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸும் அவர் பாட்டுக்கு இருக்காரு. பல கோடி இன்வெஸ்ட் பண்ணவங்களே பொறுமையா இருக்கும் போது ஜஸ்ட் அதை லைக் பண்ணி என்டர்டைன்மெண்டா கொண்டாடுற நாம மண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அவங்களுக்கு தெரியாதா நண்பா, எஸ்எஸ்சி டீம் ரெடியா அந்த ட்ரைலர் எல்லாமே ப்ராசஸ்ல இருந்தா விட்டுற போறாங்க. அவங்க வேணா அவங்களே வச்சுக்கிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்க போறாங்க. எப்படியும் படம் நமக்கு கொடுக்க போறாங்க, நமக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் விடாம இருக்காங்கன்னா அதுக்கான சாலிடான ரீசன் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் அவங்க முடிவு பண்ணி விட்டுட்டா போதும் அப்படின்ட்டு. ஸோ மாஸ்டர் டைம்ல தான் ப்ராப்பரா அப்டேட்ஸ்னா இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் கொடுக்கணுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் தரணும் போது ஜஸ்ட் அப்டேட் எங்க அப்டேட் எங்கன்னு அவங்கள நம்ம டார்ச்சர் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ஒர்க்ஸ் பார்த்த அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், சாதாரணமாக அப்டேட் அப்டேட் நம்ம கேட்கறத தாண்டி அவங்களுக்கு எப்போ அவங்க படத்துக்கு நான் அப்டேட் கொடுக்கணுன்றது கரெக்டாக தெரியும். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் மார்க்கெட் பண்ண போகிறாங்க, நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது நமக்கு என்ன தெரிஞ்சிடப்போகுது. பட் எந்த படத்துக்கும் இப்படி நடக்கல, ஏன் அவ்வளோ டிலே அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் வந்து துணிவுக்கான டே பை டே ப்ரொமோஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனாலவே நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஒரு ரீசனாக இருக்கு, இன்னும் சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும், அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். பட் இப்போ ட்ரைலர் வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரைலருக்கான பிளானா அனௌன்ஸ்மெண்ட்டா சில வீடியோ கிளிப்ஸாகவும் இருக்கான், போஸ்டராகவும் இருக்குமா, ரெண்டு விதமாகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கான். ஆனா அப்டேட் வர்றது உறுதியா இருக்கு. இன்னைக்கு சென்சாரும் முடிஞ்சு வாரிசு டீம் வந்து சென்சார் சர்டிபிகேட் வந்து ஹியூ வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோர்ஸ் கிட்ட இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. பா, ஹியூ சர்டிஃபிகேட்டா, பைரவா மூவிக்கு அப்புறம் கிடைச்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் எனக்கு கிடைச்சது. அப்போ குடும்பங்கள் குடும்பங்களாக வந்து குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் திருப்திகரமாக பார்க்கலாம், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் வாரிசு படத்து. ஸோ இதனால இப்போ ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் விட்டு சென்சார் அப்டேட் கொடுப்பாங்களா, இப்போ சென்சார் அப்டேட் விட்டு ட்ரைலர் விடுவாங்களான்ற ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும்தான் போயிட்டு இருக்கான். ஆனால் கன்ஃபார்ம் இன்னைக்கு அப்டேட் இருக்கு, அது மட்டும் சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் ஸோ இதை நாம இங்கே சொல்லிடலாம் தான் இந்த வீடியோவும் பண்ணியிருக்கோம். ஒன்றே ஒன்று தாங்க, டைம் எல்லாம் நம்ம கவலையே பட வேணாங்க. படம் ரிலீஸ் ஆக 2 நாள் தான் டைம் இருக்கு. இன்னைக்கு ட்ரைலர் விட்டால் கூட அது நம்ம அண்ணன் படம் செம்மையாக ஓடும், செம்மையாக கலெக்ஷன் வரலாம். அண்ணன் படம்னாவே தனி கூட்டம் வரும், படத்துக்கு அப்புறம் தனி ஒரு கூட்டம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணா படத்துக்கான ட்ரைலர் விட்டு ரிலீஸ் டேட் அறிவிச்சா தான் வருவாங்கன்றது இல்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ண தான் பயங்கரமாக பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபீல் பண்ண வேணாம், டென்ஷன் ஆக வேணாம், அவங்கள திட்ட வேணாம். நம்மளை எந்த வகையில என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்றது பல கோடி போட்டு இன்வெஸ்ட் பண்ண அவங்களுக்கு தெரியும், அவங்க அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ரிலாக்ஸாக விட்டோம், கண்டிப்பாக நம்மளை ரிலாக்ஸேஷனாக ஒரு என்ஜாயபிள் மூவியாக கொடுப்பாங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட் காத்துட்ருக்கு, ஜஸ்ட் வெயிட். டாடா, பாபா.